பால் பச்சை கலரா? ஓகே, சின்ன வயசு ஞாபகப்படுத்துறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பம்பர் பட ஆடியோ லான்ச் வந்ததுக்கு வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய பணிவான வணக்கங்கள். பத்திரிகையாளர்கள், இணையதள நண்பர்கள், ஊடக நண்பர்கள், மற்றும் எங்கள் சிறப்பு விருந்தினர்கள், திரைக்கதை ஜாம்பவான் திரு பாக்யராஜ் சார், வெற்றி இயக்குனர் முத்தையா சார், இன்னும் நிறைய மரியாதைக்குரிய இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குமே என்னுடைய பணிவான வணக்கங்கள், நன்றிகள், தேங்க்யூ. இந்த படம் ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ரொம்ப சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் ஷூட்டிங்கில் நடித்ததில். செல்வகுமார் சார், உண்மையிலே வந்து ஒரு தூத்துக்குடி, திருநெல்வேலி, சபரிமலை, நிறைய எங்களை வந்து ஒரு டூர் கூட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போயிட்டார். எல்லா கேரளாவில் இருக்கிற அருவி, இருவி, அந்த ஆறு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சார். ரொம்ப நன்றி. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் தியாகராஜன் சார். சார் ரொம்ப நன்றி சார். ஆனால் திரும்ப சொல்கிறோம் சார், அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பற்றி பேசியிருந்தோம். ஏன்னா வெற்றி பிரதர் ரொம்ப சூப்பரான ஆளாக, அவர் படத்தில் பார்க்கும் போது தான் உங்களுக்கு வைலண்ட்டாக தெரியுவார். தாடியெல்லாம் வச்சுட்டு லுக்கு திரும்ப பார்க்கறது வைலண்ட்டாக இருப்பார். ஆனால் ஆள் ரொம்ப சைலண்ட்டு, குழந்தை மாதிரி அவர் சைலண்ட்டான ஆள். அந்த மாதிரி இப்போ ஆனால் அவர் பேர்லேயே வெற்றி இருக்குல்ல, வெற்றினா பார்த்தீங்கன்னா வெற்றி ஒரு ஈரமான மரம். அவர் அந்த ஈரமான மனசு, அவருக்கு அந்த மாதிரி ஒரு அன்பான குணம் படைச்சவர். பட் படங்கள் எல்லாமே சீரியஸாக இருக்கும். ஆள் ஆனால் நிகழ்ல கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருப்பார். அவர் வந்து அவர் கூட இது வந்து ரெண்டாவது படம் எனக்கு. ஜிவி படத்தில் ஃபஸ்ட்டு அவர் கூட ஆக்ட் பண்ணேன். அந்த ஜிவி படம் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருந்தது அடுத்த லெவலுக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ சார் டைரக்டர் வந்திருக்காரு. அந்த படத்துக்கு அப்புறம் பம்பர் ரெண்டாவது அவர் கூட ஒரு படம் இந்த படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம தியாகராஜன் சார், சார் எல்லாருமே அள்ளி அள்ளி கொடுக்குறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையிலேயே அவர்கிட்ட நான் பார்த்தேன் சார், எது வேணாலும் தங்கதுரை என்ன போய் சாப்பிடுங்க, போய் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, என்ன வேணும் ஆர்டர் பண்ணிங்க, அந்த எல்லாமே எடுத்து இது பண்ணுவார். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய ஆள், ஒரு தயாரிப்பாளர் மாதிரி ரொம்ப சீரியஸெல்லாம் இருக்க மாட்டார். ஜாலியாக இருப்பார், பேசிட்டு ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவார். நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் எங்கள் இயக்குனர் செல்வகுமார் சார், உண்மையிலேயே வந்து சூப்பரான டைரக்டருங்க அவர். சான்சல ரொம்ப லைவா இருந்தார். படத்தைய ஸ்பாட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவாரு. டீ கடைனா டீ கடையில் எடுப்பாரு. அப்படியே தூத்துக்குடி, அந்த தூத்துக்குடியில் அந்த மேக்கப் சார் கூட வந்தார், பட்டினம் ரசிச்சாரு. அப்படியே லைவ் மேக்கப்பு எல்லாருக்குமே வந்து லைவா எடுத்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா ரோட்ல நடந்து போக சொல்லுவார் திடீர்னு, ஏமா இறங்கி நடந்து போங்க, நடந்து போங்க, நடந்து போங்க, வெயில்ல. அந்த மாதிரி ஒரு இடத்தமா எடுத்தாரு. ஒரு சீன் பார்த்தீங்கன்னா பிளாக்ல சரக்கு விற்பாங்க, ஏன்னா படத்தோட கதைக்காக பிளாக்ல சரக்கு வித்துட்டு இருக்கோம். திடீர்னு நிறைய குடிகாரெல்லாம் ஒரிஜினலாகவே சரக்கு விற்கிறாங்கன்னு உள்ள வந்துட்டானுங்க. வந்து அதில் ஒருத்த கையை விட்டு ஒரு சரக்கை வாங்கிட்டான், பட்டுன்னு வாங்கிட்டு போயிட்டான் அவன். நாங்கள் அந்த சீனை முடிச்சுட்டு வரேன், திடீர்னு தோல்ல கை வச்சு, ஏய் என்ன சரக்கு சப்புன்னு இருக்குண்டான். ஏம்பா இது சரக்குல சக்கரை தண்ணி ஊற்றிருக்கும்பா, இதுப்பா பவுண்டா கலந்து ஊற்றிருக்கோம், நீனா பா திடீர்னு, ஏய் எனக்கு காசு ரிட்டர்ன் கொடுன்றான். கும்பலில் ஒரிஜினலாக உண்மையிலேயே காசு கொடுத்துட்டு இருக்கான். நானும் அந்த டூப்ளிகேட் காசை வாங்கி 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 போட்டு தான் அதை வாங்கிட்டேன். அந்த மாதிரி நடந்தது. அந்த அளவுக்கு உண்மையிலே ஒரு லைவாக எடுத்தாங்க. இந்த படம் வந்து எனக்கு ஒரு, நான் இது வரைக்கும் நிறைய படத்தில் காமெடிலாம் பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் கொடுத்துருக்காரு இயக்குனர். நிறைய யோசனை வந்து என்ன பேச தெரியல, டக்குன்னு மறந்துட்டேன். கேரக்டர் வந்து சூப்பராக வந்து நீங்கள் கண்டிப்பாக படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நேட்டிவிட்டியாக ஒரு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒரு சூப்பராக இயக்கியிருக்காரு. இந்த வாய்ப்பை கொடுத்து ரொம்ப நன்றி சார். ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார், ரெண்டு பேருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக அண்ணன் கவிதா பாரதி சார்லாம் போலீஸாக வந்து மிரட்டுவார், குட்டு குட்டு கொண்டு வண்டியில் வந்து என்ன சேசிங் பண்ணி பிடிப்பார். அந்த மாதிரி சீன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ எல்லாம் பப்ளிக்லாம் பார்க்குறாங்க, ஏ ஓ ஓடு பிடி பிடி பிடினு என்ன பிடி சொல்கிறாங்க, எல்லாருமே லுங்கியை கட்டின்னு ஓடுறேன் முன்னாடி. அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தார் ஷூட்டிங்கை கூட. அப்புறம் நம்ம கல்கி நடிச்சிருக்காரு, திலீப், பெஞ்சமின் சார், நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க, ஹரிஷ் பிராடி சார்லாம் வந்து டோட்டலாக ஒரிஜினலாக நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா பாய் தான் நினச்சிப்பீங்க. அந்தளவுக்கு அப்படியே ஒரு தத்ரூபம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. வெற்றி பெதர் வந்து இந்த படம் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். வெகுஜன மக்கள் எல்லாருமே கொண்டாடுற மாதிரி ஒரு ஜாலியான படமாக இருக்கும் அது அவருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான கேரக்டர் நம்ம இவர் நடிச்சிருக்காரு, ஜிபி முத்து. அடரா சூப்பராக சொன்னா. இப்போ ஒரு இன்ஜினியர் வந்து கட்டி கட்டி பெரியால் ஆவார், ஒரு ட்ரெய்லர் வந்து வெட்டி வெட்டி பெரியால் ஆவார், திட்டி திட்டியே பெரியால் ஆவார் ஜிபி முத்து. அந்த அளவுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு இப்போ இதுவாக இருக்காரு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஜோக்கு சொன்னால் அவர் மதுரை முத்து, ஜோக்கு சொல்லாமலே ப்ராப்பர்ட்டி வாங்கினவர் நம்ம ஜிபி முத்து.
அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காரு. ஸோ அவரும் வந்து இந்த படத்தில் ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்காரு. நிறைய நடிகர்கள் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு ஃபேமிலியோட வந்து ஜாலியாக பார்க்குற படம். ஸோ நீங்களும் வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். முருகா வணக்கம். இந்த படத்தை தயாரிப்ப நண்பர் தியாகராஜன் எங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவர்களுக்கும் அன்பு சகோதரர் செல்வகுமார், இயக்குனர் செல்வகுமார் அவர்களுக்கும் எங்கள் காலத்திலே கதாநாயகனாக இருந்து எங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக படம் பார்க்க வைத்த அண்ணன் பாக்கியராஜ் அவர்களுக்கும் கொம்பன் படம் திரைப்படம் எடுத்து பல படங்களை வெற்றி படமாக எடுத்த முத்தியா தம்பி முத்தியா அவர்களுக்கும் மற்றும் இயக்குனர்கள் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லார் பேரும் என்னால் சொல்ல முடியாது. இந்த படத்தை பார்த்தேன். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது வந்து ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு கருத்தை இதில் ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க. எந்த நேரத்திலையும் எந்த எல்லா தொழிலும் ஒரு தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குது. அந்த தொழில் தர்மத்தை ரொம்ப எந்த நேரத்திலையும் விடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஒரு முஸ்லீம் பெரியவரை கொண்டு வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க. அதை இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையை பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசுன்னு ஒரு யோகி சொன்னார்னு சொல்லுவாங்க. அதை இந்த படத்தில் ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசியில் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க. பரவ படம் எடுத்தது அந்த ஐயப்பன் கோயிலில் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படத்தினுடைய கருத்துகள் எல்லாருடைய குடும்பத்திலையும் எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு படம். தயவுசெய்து எல்லாரும் பேரும் சொல்லலைன்னு நினைக்காதீங்க. எனக்கு மேடையில் பேசி ரொம்ப பழக்கம் இல்லை. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி நான் விடைபெறுகிறேன். என் நாடு நாட்டு மக்களும் செழித்து ஓங்கி வளர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி. தயாரிப்பாளர்கள் காக்கப்பட வேண்டும். தயாரிப்பாளர்கள் பாதுகாக்கப்பட்டால்தான் அவர்கள் இடுகிற முதலீடை திரும்ப அவர்களுக்கு கிடைக்குமே ஆனால் மீண்டும் மீண்டும் அவர்கள் படம் எடுப்பதற்கு வாய்ப்பை உருவாக்குவார்கள். அப்படி தயாரிப்பாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டால்தான் தயாரிப்பாளர்கள் பாதுகாப்பாக இருப்பார்களானால் திரையுலகத்தை சார்ந்திருக்கிற அனைவருக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும் என்ற எண்ணத்தில் அந்த பொதுக்குழுவில் பல முக்கிய முடிவுகளை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எடுத்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நேற்றைக்கு கூட பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று இருக்கிறது சங்கத்தில். இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் எந்த வகையிலும் தயாரிப்பாளர்கள் தன்னுடைய முதலீடை இழந்துவிடக்கூடாது. அதை அவர்கள் செய்திருக்கிற அந்த முதலீடை எந்த சூழ்நிலையிலும் திரும்ப வருகிற ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அது எந்த தளமாக இருந்தாலும், அது திரை அரங்காக இருந்தாலும், ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருந்தாலும், அது எஃப்எம்எஸ்ஸாக இருந்தாலும், சேட்டலைட்டாக இருந்தாலும், இன்றைக்கு வந்து வந்து கொண்டிருக்கிற தொழில்நுட்பங்கள் பெருகி வருகிற சோசியல் மீடியாக்களாக இருந்தாலும் எந்த வகையிலும் அவர்கள் பாதிக்காத வகையில் அவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்று உயரிய எண்ணத்தோடு உறுதியான முடிவுகளை கடந்த பொதுக்குழு எடுத்திருக்கிறது. அந்த வகையில் நிச்சயமாக இந்த தயாரிப்பாளர் தியாகராஜனும் நிச்சயமாக வெற்றி பெற்று மேல்மேலும் பல படங்களை வெற்றி படங்களை தருவார். அதற்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பக்க பலமாக இருக்கும் என்று சொல்லி தயாரிப்பாளர் தியாகராஜன் சத்யஜோதி தியாகராஜன் மாதிரி புகழ்பெற வேண்டும், நிறைய படங்களை எடுக்க வேண்டும், அதற்கு நாங்களெல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் சொல்லி எல்லா வகையிலும் இந்த இயக்குனர் சிறந்த படத்தை இயக்கியிருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி அவருடைய படக்குழுவிற்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.